மூன்றையும் மூன்றாக பிரிக்கவே முடியாது. புரியுது இல்லையா? உதாரணமாக ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் ஆவி, ஆத்மா, சரீரம், மூணு ஒன்னா மூணு மூணா? மூணு மூணு தான். சரீரம் என்பது வேறு, ஆவி என்பது வேறு, ஆத்மா என்பது வேறு, மூணு மூணு. ஆனால் மூணையும் பிரிக்கவே முடியாது. இதுதான் திரித்துவம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி, மூன்று மூன்று, ஆனால் மூன்று ஒன்று. இதை நம்ம தெளிவாய் நாம் புரிந்து கொள்ள வேணும். இதில் தான் திரித்துவத்தை குறித்த பலவிதமான பிரச்சனைகளும் வாக்குவாதங்கள் எல்லாம் நிறைய நடக்கும். ஆனால் 2000 ஆண்டு காலமாக திரித்துவத்தை குறித்த அந்த நிச்சயம் இன்னைக்கு அநேகருக்கு கிடைப்பது கொஞ்சம் கடினமான பாதை தான். சரி, அந்த பகுதியை நான் விட்டு விடுகிறேன். ஆனால் பரிசுத்தாவியானவரை பற்றிய இந்த பாடத்தில் நமக்கு அவர் எதற்கு அப்படின்னு நீங்கள் அந்த தலைப்பை கொடுத்துட்டு அந்த பாடத்துக்குள்ளே நம்ம இப்போ கடந்து வருகிறோம். இதற்கு ஆதாரமாக நான் வேதாகமத்திலிருந்து தீத்துவின் நிருபம் 3:5 6 முதலாவது எடுங்க, பிறகு நம்ம சேர்த்து படிக்கலாம். தீத்துவின் நிருபம், எல்லாரும் இந்த வசனத்தை எடுக்கணும். இந்த வசனம் இன்னைக்கு கிட்டத்தட்ட இன்றைய பாடத்திட்டத்துக்கு போதுமான விளக்கங்கள் இந்த பகுதிகளுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அதை எடுத்து நம்ம வாசிக்கலாம். தீத்துவின் நிருபம் 3:5 நாம் செய்கிற நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கவில்லை. இன்னும் உனக்கு புரிஞ்சுக்கிடுங்க, நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டோம், தவம் இருந்தோமா? இல்லை. ஏதாவது தியாகம் பண்ணணுமா? இல்லை. இல்லையா? ஏதாவது காணிக்க கொடுத்தோமா அதுக்காக? இல்லை. காணிக்க கொடுத்து வாங்குறதல்ல ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது நாம் செய்கிற நீதியின் கிரியைகளினாலே வருவது அல்ல. அது நாம் நீதிமான் ஆனதினாலே நாம் நீதி செய்ய கற்றுக்கொள்ளுகிறோம். அவ்வளவுதான். நாம் யார் ஆனதினால? நாம் நீதிமான் ஆகிறபடியினால் நாம் எதை செய்ய கற்றுக்கொள்ளுகிறோம்? நீதியை கடைபிடிக்க, நீதியை நிறைவேற்ற கற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் நம்ம செய்த நீதிகளினாலே நாம் ரட்சிக்கப்படவே இல்லை. நம்முடைய பாவ மன்னிப்பு என்பது தேவனுடைய கிருபை. அதைத்தான் தீத்துவில் வாசிக்கிறோம். நாம் செய்கிற நீதியின் கிரியைகளினால் அவர் நம்மை ரட்சிக்காமல், ஓகே, தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும். நன்றாய் கவனிங்க. ரட்சிப்பினுடைய அனுபவம் என்பது வேறு, பரிசுத்த ஆவியினுடைய அனுபவம் என்பது வேறு. ரட்சிப்பு என்பது மறு ஜென்ம ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும். மறு ஜென்ம முழுக்கு, அந்த வார்த்தையினுடைய பொருள் உங்களுக்கு எவ்வளவு தூரம் ஆழம் தெரியல. நாம் இன்னொரு பிறவிக்கு வந்திருக்கிறோம். நாம் பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்முடைய வாழ்க்கை புதிதாக்கப்படுதல், மறு ஜென்மமாகிறது, மறு பிறப்பாகிறது. நிக்கோதமிடத்தில் கர்த்தர் சொன்னார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும், நீ மறுபடியும் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், நீ மறு ஜென்மமாக வேண்டும். அதைத்தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ரட்சிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பது, மறு ஜென்மம் முழுக்கு. அது ரட்சிப்பின் அனுபவம். இப்போ பரிசுத்தாவியானவர் எதற்கு அப்படின்னா, மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதலினாலும். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம புதிதாக மாற்றுகிறார், புதிய ரூபம் அடைய செய்கிறார், புதிய இருதயத்தை சிருஷ்டித்து நம்மை வழி நடத்துகிறார், புதிய அனுபவங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், புதிய ஆலோசனைகளை நமக்கு கொடுக்கிறார். அவர் என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மை வழி நடத்துகிறவர். அப்போ அவர் எதற்கு? ரட்சிப்பின் காலத்தில் மறு ஜென்மமானோம், பாவம் மன்னிக்கப்பட்டது. ஆனால் பரிசுத்தாவியானவர் எதற்கு அப்படின்னா, பரிசுத்தாவியானவருடைய புதிதாக்குதலினாலே தேவன் நம்மை ரட்சித்தார். இந்த ரெண்டு சேர்ந்த அனுபவத்துக்கு தான் ரட்சிப்பின் அனுபவம். சரி, அதுக்குள்ள விளக்கங்கள் நான் கீழே வருகிறேன். அதில் கொஞ்சம் பிரச்சனையான ஒரு பகுதி இருக்கிறது, அடுத்த பகுதிக்கு நான் வருகிறேன். 6
தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின் படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிய செய்தார். இரட்சிப்பின் அனுபவத்தில் இயேசு கிறிஸ்து நாம் இரட்சிக்கப்பட்டதும் போது இரட்சிப்பின் அனுபவத்தின் நிமித்தம் நாம் எல்லாரும் புதிதாக்கப்பட்டது நிமித்தம் தேவன் நமக்கு எதை கொடுக்கிறார்? பரிசுத்த ஆவியானவரை சம்பூரணமாய் பொழிந்தருளினார். பரிசுத்தாவியானவர் அறகுறையாக அல்ல, முழுமையாக நம்மிடத்தில் என்ன செய்யப்படுகிறது? அனுப்பப்படுகிறது. நம்மை அபிஷேகம் பண்ணப்படுகிறோம், சம்பூரணமாய் அவர் பொழியப்படுகிறார். எதுக்கு? நம்ம புதிய அனுபவங்களை கற்றுக்கொள்வதற்காக. புரியுது இல்லையா? அப்போ பரிசுத்தாவியானவர் எதற்கு? தேவன் நம்மை சுவையாய் நடத்துவதற்காக. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவது நாம ஆவியானவரா? ஒரு கேள்வியை நான் இங்கே வைக்கிறேன், உங்களுக்கு புரிவதற்காக வைக்கிறேன். அநேகர் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே நான் பொய் சொல்லாதிருக்க கிருபதாரும், கோபம் வராமல் இருக்க கிருபதாரும், ஒழுங்காக வேதம் படிக்க கிருபதாரும், ஒழுங்காக ஜெபிப்பதற்கு என்னை எழுப்பி விடும். இது ஒன்றும் தேவனுடைய வேலை அல்ல, இதெல்லாம் நம்முடைய வேலை. ஒழுங்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய வேலை, காலையில் எழும்ப வேண்டியது நம்முடைய வேலை. புரியுது இல்லையா? இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள். இதை போய் ஆண்டவரிடம் திணிப்பதல்ல, பொய் சொல்லாதிருப்பது நம்முடைய வேலை. தேவன் யாரையும் பொய் சொல்ல பழக்கினவர் அல்ல. புரியுது இல்லையா? நம்முடைய வாழ்க்கையை நம்ம தான் மாற்றணும். ஆனால் நம்மை மாற்ற 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 அவருடைய கிருபை நம்ம என்ன செய்யும்? புதிதாக்கி, மறுரூபமாக்கி, நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே அதிகமாக நம்மை வளர்த்துவதற்கு அது ஏதுவாகும். கீழே அந்த பாடத்தை நம்ம படிக்க போகிறோம். அது எப்படி ஆவியானோ நம்மை நடத்த போகிறார், ஆவியானுடைய செயல் என்ன என்பதே நம்ம கீழே நம்ம படிக்க போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லுவது இரட்சிப்பின் அனுபவமும் பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்தையும் நான் உங்களுக்கு பிரித்து சொல்லுகிறேன். புரியுது இல்லையா? நாம் செய்கிற நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்ம என்ன செய்யவில்லை? இரட்சிக்கவில்லை. தேவன் நம்மை ரட்சிக்கிறார், அவர் ரட்சித்தபடியினாலே நாம் அவருக்காக வாழ கற்றுக்கொள்ளுகிறோம். புரியுது இல்லையா? புரியுது இல்லையா? பவுல் ரட்சிக்கப்படுகிறான். சவுலாய் இருந்த பவுல் தேவனால் சந்திக்கப்பட்டு ரட்சிப்பை அடைகிறான். சவுலே சவுலே, நீ முள்ளில் உதைப்பது எனக்கு கடினம்னு சொல்லி கர்த்தர் போதித்தார், அவன் ரட்சிக்கப்பட்டான். அதுக்கு பிறகு அவன் ஒரு ஒரு துணிகரமான கொலைகாரன், அவனை கொலை செய்யாதிருக்க கர்த்தர் கிருபை கொடுத்தாரா? இல்லை, அப்படி அல்ல. அவன் தேவனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவனுக்கென்று அவன் வைராக்கியமாக இருந்த எல்லா தன்மைகளையும் அவன் என்ன செய்தான்? விட்டு விட்டான். அவ்வளவுதான், அவனுடைய சுபாவங்களை முழுசு விட்டு விடுகிறான். நம்ம விட்டு விட்டால் தேவன் நம்மை புதுப்பித்து நம்மை பலப்படுத்தி நம்மை வழி நடத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம விடாமல் வச்சிருப்போம்னா தான் சிக்கல் நம்மிடத்தில் வந்து சேருகிறது. புரியுது இல்லையா? ஓகே, நான் கீழே வருகிறேன். தொடர்ந்து நம்ம ஏழாம் எட்டாம் வசனம் வாசிக்கலாமா? இந்த வார்த்தை, எந்த வார்த்தை? பரிசுத்த ஆவியானவரை கிறிஸ்து நம்மிலே பொழிய செய்கிறார் என்கிற வார்த்தை உண்மை உள்ளது. கீழே வாசிக்கலாம், இனிமே தான் பாடம் படிக்க போகிறோம். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாக இருக்கும்படி. நன்றாக கவனிங்க. புதிய மறுஜன்ம அனுபவத்தை கண்ட நாம், அதாவது இரட்சிப்பின் அனுபவத்தை கண்ட நாம், பரிசுத்தாவியானவரினாலே புதிதாக்கப்பட்டு கொண்டிருக்கிற நாம், பரிசுத்தாவியானவரினாலே புதிதாக்கப்பட்டு கொண்டிருக்கிற நாம் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாக இருக்கும்படி இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷனுக்கு பிரயோஜனமானவைகள். கவனிங்க, தேவன் நம்மை புதிதாக்குகிறார், ஆனால் நாமோ நற்கிரியைகளை செய்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். பழையவைகளெல்லாம் ஒளிந்து போகணும். பழையவைகள் ஒன்று இனிமேல் நீங்கள் வைக்கக்கூடாது. பழைய சுபாவங்கள், பழைய தன்மைகள் எல்லாத்தையும் விட்டுறணும். நீங்கள் இப்போ யார்? தேவனுடைய பிள்ளைகள். தேவன் உங்களை புதிய மனுஷனாக வடிவம் கொடுத்திருக்கிறார். பரிசுத்தாவி எதற்கு கொடுத்தார்? ஆரம்பத்தில் படித்தோம், நம்ம எல்லாரும் யாராய் மாறுவதற்கு? புதிய மனுஷனாய் மாறுவதற்கு. நம்ம எல்லாரும் புதிய மனுஷன்.
எதற்கு புதிய மனுஷனானோ? நற்கிரியைகளை செய்வதற்கு. இன்னும் இப்போ நம்ம படிக்க போகிற புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு 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 விலகு. அவைகள் அப்பிரயோஜனமானது. இதை எல்லாத்தையும் விட்டுவிட வேண்டியது யாருடைய வேலை? நம்முடைய வேலை. நம்ம தான் விட்டு விலகணும். இதுக்கு ஆவியானவருக்கு சம்மந்தம் கிடையாது. புரியுது இல்லையா? இதற்கு ஆவியானவருக்கு சம்மந்தம் கிடையாது. ஆவியானவர் அல்ல எடுத்து மாற்றுவது. எடுத்து மாற்றுவதெல்லாம் நம்முடைய வேலை. நம்மை தாங்கி நடத்துவது கர்த்தருடைய வேலை. நம்ம விட்டுவிட்டால் தேவன் நம்ம என்ன செய்வார்? தாங்கி நடத்துவார். ஆமேன். இடையில் தம்பி ரொம்ப அழகாக விளக்கம் சொன்னார். பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லாதிருக்கிற அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வித்தை எப்படின்னு அழகாக விளக்கிறார். புரியுது இல்லையா? ரொம்ப தெளிவாக விளக்கிறார். ரொம்ப பிரயோஜனம், ரொம்ப நல்லா இருந்தது. தேவன் தம்பி இன்னும் அதிகமாய் பயன்படுத்துவாராக. நம்ம எல்லாவற்றிலும் பேசுவதற்கு நமக்கு திறமை இருக்குது, ஆனால் பேச்சினாலே நாம் சபிக்கப்பட்டவர்களாக மாறிடக்கூடாது. விளங்குது இல்லையா? எல்லாவற்றையும் சுத்த மனசாட்சியோடு செய்ய வேண்டிய வேலை நம்முடைய வேலை. நம்ம தான் செய்யணும். உண்மையை பேச வேண்டியது நம்முடைய வேலை. பொய்யை களைவது நம்முடைய வேலை. பரிசுத்தமாய் வாழ்வது நம்முடைய வேலை. இது அத்தனையும் நம்முடைய வேலை. ஆராதிப்பது நம்முடைய வேலை. பாடுவது நம்முடைய வேலை. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி துதிப்பது நம்முடைய வேலை. இதைக்கெல்லாம் ஆண்டவருடைய கிருபை அல்ல. நாம் நம்முடைய வேலைகளை செய்யும் போது கர்த்தர் பூரணமாய் ஆவியானவரை நம்மிடத்தில் என்ன செய்கிறார்? பொழிய செய்கிறார். ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட். அப்போ பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொண்டோமானா புத்தீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்த வாக்குவாதங்களையெல்லாம் என்ன செய்யணும்? விட்டு விலகணும். இதெல்லாத்தையும் விட்டுறணும். நம்ம எல்லாரும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள். அந்த அனுபவம் நம்முடைய ஜீவியத்தில் வெளிப்படுத்தப்பட வேணும். நம்ம எல்லாரும் புதிய மனுஷனாக வாழ்வதற்காகவே தேவன் பரிசுத்தாவியை நம்மளே என்ன செய்தார்? கட்டளையிட்டார். விளங்குது இல்லையா? சார், இனி அடுத்த பகுதிக்கு நான் உங்களை கடந்து போகிறேன். எபேசியர் 1:13. சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்படுகிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் என்பவர் பிதாவினாலே நாம் நம்மிடத்தில் போடப்படுகிற ஒரு முத்திரை. அது ஒரு அனுபவம். இது கண்ணுக்கு தெரியாது. அபிஷேகம் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அனுபவிக்க முடியும். ஆனால் முத்திரையை கண்ணுக்கும் தெரியாது, அனுபவிக்கவும் முடியாது. அது ஒரு அனுபவம். விளங்குது இல்லையா? உதாரணமாக ஞானஸ்தானம் எடுக்கும்போது நாம் கிறிஸ்துவுக்குள்ளே அடக்கம் பண்ணப்படுகிறோம். கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. அடக்கம் பண்ணப்பட்டோம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அது ஒரு அனுபவம். கிறிஸ்துவோடு கூட நாம் மரித்து பாவத்துக்கு மரிக்கிறோம் என்று சொல்லுகிற ஒரு அனுபவம். அதே போல் தேவன் பூமியில் வாழ்கிற காலத்திலேயே பரலோகத்துக்கென்று தேவன் நம்மை என்ன செய்கிறார்? முத்திரையிடுகிறார். அந்த முத்திரை தான் பரிசுத்தாவியினுடைய அபிஷேகம். பரிசுத்தாவியானவர் என்பவர் ஒரு தனி அனுபவம். அந்த தனி அனுபவத்தை சிலவற்றை அனுபவிக்க முடியும், சிலவற்றை அனுபவிக்கவும் முடியாது. விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள முடியும். அவ்வளவுதான். விளங்குது இல்லையா? ஆகவே நாம் பூமியில் வாழ்கிற நாட்களிலேயே பரலோகத்துக்கென்று நாம் அங்கீகரிக்கப்படுகிறோம். இதுக்கு மேலே உங்களுக்கு விளக்கம் சொல்ல எனக்கு தெரியாது. பூமியில் வாழ்கிற காலத்திலேயே பரலோகத்துக்காக முன்குறிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்படுகிறோம். பரலோகத்தினாலே அங்கீகரிக்கப்படுகிறோம். இனி வாழ்ந்தால் உனக்கு என்ன கிடைக்கும்? பரலோகம் கிடைக்கும். நீ அவருக்கென்ன வாழ்ந்தால் உன்னை அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற, உன்னுடைய பெயர் அங்கீகரிக்கப்பட்டு முத்திரையிடப்பட்டிருக்கிறது. ஆனால் நீ வாழ்ந்தால், தேவனோடு வாழ்ந்தால் நீ அங்கே அந்த அனுபவங்களை எல்லாம் நீ பெற்றுக்கொள்ள முடியும். நீ வாழ தவறினா ஒன்றுமே கிடைக்காது. நீ வாழ தெரியாமல் தவறினாலும் சரிதான், தெரிஞ்சு தவறினாலும் சரிதான், நீ சரியாக வாழாவிட்டால் கிடைக்க வேண்டியது கிடைக்காது. அவ்வளவுதான். ஆகவே வாழ்க்கை என்பது அபியாசிக்கப்பட வேண்டிய கடமை, நம்ம மேல விழுந்த கடமை. நம்ம புதிய சிருஷ்டி ஆகிறோம். புதிய வாழ்க்கை முறையை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். புதிய வாழ்க்கை அனுபவங்களை நாம் அபியாசிக்கிறோம். காரணம், பூமியில் வாழ்கிற காலத்திலேயே நாம் பரலோகத்துக்கு என்று என்ன செய்யப்படுகிறோம்?
முத்திரையிடப்படுகிறோம். இப்போ பரிசுத்தாவியானவர் என்பவர் எதற்கு? நம் பரலோகத்துக்கு போவதற்கு. இப்போவே நாம் பெறுகிற முத்திரையை நமக்கு தருகிறவர் யார்? பரிசுத்தாவியானவர். ஓகே, புரியுதுன்னு உங்களுக்கு நினைக்கிறேன். மூன்றாவது, தேவனுடைய வேலையை நடப்பிப்பதற்கு பரிசுத்தாவியானவர். தேவனுடைய வேலையை செய்வதற்கு நமக்கு துணை செய்கிறவர் யார்? பரிசுத்தாவியானவர். அதை நாம் கொஞ்சம் விலாவாரியாக நம்ம படிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகத்தை கொஞ்சம் எடுக்கலாம். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 5:12 முதல் 25 வரையிலும் உள்ள வேத பகுதிகள். அப்போஸ்தலர் நடபடி 5:12 முதல் 25 வரையில் உள்ள வேத பகுதிகள். இங்கே சம்பவம் என்ன அப்படின்னா, பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறான். சுவிசேஷத்தின் நிமித்தம் பேதுரு சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகிறான். இது மனுஷீகமாக நடைபெற்ற ஒரு வேலை, ஒரு பகுதி. இப்போ இவன் யார் நிமித்தம் சிறைச்சாலைக்கு போனா? தேவனுடைய ஊழியத்து நிமித்தம் சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்படுகிறான். ஊழியத்து நிமித்தம் சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்பட்டபடியினால் பரலோகம் சும்மா இருக்காது, பரலோகம் செயல்பட ஆரம்பமானது. விளங்குதா? கர்த்தருடைய நாமத்துக்காக நீ படுகிற பிரயாசத்தை, சில இடங்களில் நீ சந்திக்கிற சோதனைகளை குறித்து பரலோகம் சும்மா இருக்காது. ஏன்னா நீ கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் நீ படுகிற பாடுகள் பரலோகம் உன்னை விருதே விடாது. இங்கே அந்த சம்பவம் நடைபெறுவதை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். பகுதி 18 முதல் ஏதாவது ஒரு ஆள் வாசிக்கலாமா? 5:18 அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். 19 கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தான். கவனிங்க, சிறைச்சாலையிலே அப்போஸ்தலர்கள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள், சிறைச்சாலையில் வைக்கப்படுகிறார்கள். தேவதூதன் ஒரு பெரிய அற்புதத்தை நடப்பிக்கிறான். சிறைச்சாலையின் கதவுகளை தேவதூதன் திறந்து அவர்களை என்ன செய்தானா? வெளியே கொண்டு வருகிறான். இது யாரோட, யார் செய்த வேலை? ஆவியானவர் செய்கிற வேலை. இதுதான் பரிசுத்தாவியானவர் நம்மோடு கூட இருக்கிற போது நம்முடைய ஆபத்து நாட்களிலே, ஆபத்து வேளைகளிலே தேவன் நமக்கு செய்கிற பெரிய உதவி. இதற்கு தான் ஆவியானவர். மனுஷனுடைய உதவிகள் அற்றுப்போகிற இடத்தில் கர்த்தருடைய உதவியின் வாதல்கள் நமக்கு திறக்கிற பாதை ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிற போது. நாம் ஆவியானவருக்குள் நம்முடைய வாழ்க்கையை கட்டமைத்து கொண்டால் ஆவியானவர் நம்மை வெறும் சும்மா விடுகிறவர் அல்ல. நம்முடைய உபத்திரவத்தின் பள்ளத்தாக்குகளிலே நம்மோடு, அதைத்தான் இயேசாவில் நம்ம படிக்க முடியும், நீ அக்னியில் நடந்தாலும் சும்மா வந்தவனுக்கும் வழிப்பறிகாரனுக்கும் கொள்ளையடித்தவனுக்கும் குட்டிச்சவராக்கிறவனுக்கும் பொய் புத்தலாட்டம் பண்ணுகிறவனுக்கும் அல்ல அந்த வசனங்கள். அந்த வசனங்களெல்லாம் யாருக்கு அப்படின்னா, தேவனோடு வாழ கற்றுக்கொண்டவர்கள், பரிசுத்தாவியானவரினாலே முத்திரையிடப்பட்டவர்கள், அவர்களிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அக்னி நடந்தாலும் வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன்மேல் பற்றாது, நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை, நீ தண்ணீர்கள் மேல் தண்ணீர்களை நான் உன்னோடு கூட இருப்பேன். தண்ணீர்கள், ஆறுகள், அக்கினி, மூன்று அனுபவ பாதைகள், மூணு விதமான சோதனை பகுதிகள். எவ்வளவு பெரிய சோதனையானாலும், எவ்வளவு பெரிய சூழ்நிலையானாலும் உன்னை நடத்துவதற்கு, உனக்கு அற்புதங்களை செய்வதற்கு யார் கூட இருப்பா? ஆவியானவர் கூட இருக்கிறார். ஆவியானவரை நமக்கு அனுபவிக்க முடியும். பாடுகள் வரும்போது நம்மோடு இருக்கிற ஆவியானவர், அதைத்தான் ஒரு இடத்தில் சொல்லப்படுகிறது, நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறவர். அங்கே தான் அந்த வசனம் நிறைவேறுகிறது. நம்முடைய தேவைகள், நம்மால் நம்முடைய திறமைக்கு அப்பாற்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு வருகிற போது நமக்குள் இருக்கிற ஆவியானவர் அவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். அந்த செயலாக்கத்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் என்று நம்ம சொல்ல முடியும். அந்த அற்புதத்தை நாம் காண்பதற்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அதற்கடுத்து கீழே நீங்கள் படிக்கிற போது, அவர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டவர்கள் அடுத்த 20 தேவாலயத்தில் நின்று ஜீவ வார்த்தைகள் எல்லா ஜனங்களுக்கும் சொல்லுங்கள் என்றான். அவர்கள் அதை அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார். இவர் அடைச்சது எங்கே? சிறைச்சாலையில். காலையில் பார்த்தா எங்கே நிற்கிறாங்க? ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பெரிய அற்புதத்தை நடப்பித்தது பரிசுத்த ஆவியானவர். புரியுது இல்லையா? புரியுது இல்லையா? ஒரு தடவையில் ஸ்தேவான் கல்லறியப்பட்டு கொலை செய்கிறப்படுகிற அந்த சாவு நேரம், அந்த நேரத்தை குறித்து நீங்கள் அதை கொஞ்சம் எடுத்து படிக்கலாமா? அந்த பகுதியை அவன் 7:55 7:55 அவன் பரிசுத்தாவியிலே நிறைந்தவனும் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது வாரசத்தில் இயேசுவானவன் நிற்கிறதையும் கண்டு, வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதை காண்கிறேன் என்றான். கவனிங்க, பரிசுத்தாவியானவர் நம்மிடத்திலே தங்கி இருக்கிற போது ஸ்தேவான் சொல்லுகிறான், பரிசுத்தாவியானவர் மூலமாக பரலோக மகிமையை பரலோக தரிசனங்களை அவன் காண்கிறவனாக மாறுகிறான். நேரம் எந்த நேரம்? ஜீவன் பிரிகிற வேளை, கல்லறியப்பட்டு கொலை செய்யப்படுகிற நேரம், அவனுடைய மரண வேளை, தங்க முடியாத காயமும் வலியும் வேதனையுமாக அவன் துடிக்கிற நேரம், அந்த வேளையில் அவனுக்கு ஒரு பெரிய விடுதலை, ஒரு ஆறுதல், சமாதானத்தை கொடுப்பதற்கு ஆவியானவர் அவனுக்கு யாருடைய தரிசனத்தை காண்பிக்கிறார்? பரலோக தரிசனத்தை காண்பிக்கிறார். அங்கே என்ன நடவருகிறதா? கிறிஸ்து தங்களுடைய இடத்தை விட்டு எழும்பி நிற்கிறதை ஸ்தேவான் காண்கிறான். பூமியிலே உபத்திரவப்படுகிற ஒரு ஸ்தேவானை பார்த்து பரலோகம், பரலோகத்தின் தேவன் எழும்பி நிற்கிறார். இதனை இந்த ஸ்தேவான் தரிசனத்தில் பார்க்கிறான். இது யாராலே நடைபெறுகிறது? ஆவியானவராலே நடைபெறுகிறது. புரிகிறது இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் நம் ஆவியானவரோடு கூட நடக்க கற்றுக்கொள்ளும் அந்த அனுபவம் ஒரு உன்னதமான அனுபவம். பாருங்க, எந்த நேரத்திலும் தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிற போது அநேகம் தரிசனம். அதனால கண்ணை மூடுகிற நேரமெல்லாம் சொப்பனம் வருது அப்படின்னா அந்த ஆவியை சந்தேகப்பட வேண்டியது இருக்கு. அந்த ஆவி வேறு. நீ தேடுகிற நேரமெல்லாம் ஒரு ஆவி வருதுன்னு சொன்னால் அது சரியான ஆவி அல்ல. ஆவியானவர் என்பவர் அவர் விரும்புகிற வேலை அவர் நமக்கு என்ன செய்கிறார்? தென்படுவார். ஆமென். நம்ம விரும்புகிற நேரமெல்லாம் அவர் வருகிறவர் அல்ல. அவர் விரும்புகிற வேலை, நம்முடைய சூழ்நிலையை புரிந்து அவர் விரும்புகிற வேலை நம்மிடத்தில் செயல்படுகிற ஆவியானவர் அவர். அதையத்தில் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த சோதனை பயணத்தில் தேவன் நம்மோடு கூட இருப்பதை உணர்கிற போது நமக்கு ஒரு புதிய பலன் உண்டாகிறது, ஒரு புதிய தைரியம் உண்டாகிறது. அதைத்தான் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தாவியினிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். அந்த பலன்தான் வாழ்க்கையில் பலகீனப்பட்டு சோர்ந்து போய் ஆண்டவரே என்னால் தாங்க முடியலை அப்படின்னு சொல்லி நீ மடங்கி கிடக்கிற சில சூழ்நிலை வருகிற போது ஆவியானவர் உன்னை பலப்படுத்துவதை பார்க்க முடியும். தரிசனம் தரலாம், இல்லை அற்புதங்களை செய்யலாம், சில சில வார்த்தைகளை சொல்லி உன்னை வழி நடத்தலாம், இல்லை யாரை கொண்டாயில் ஒரு சொல்யூஷனுக்கு ஒரு ஆளை கத்தர உனக்கு அனுப்பிவிடலாம். ஏதோ ஒரு விதத்தில் ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுவதை நீங்கள் காண முடியும். அப்போது நம்ம ஆவியானவரினாலே, ஆவியானவருக்குள் நாம் இருக்கிற போது நம்முடைய கண்ணீருக்கும் பரலோகம் உத்தரவாதம் கொடுக்கிறது, நம்முடைய அலைச்சலுக்கும் பரலோகம் உத்தரவாதம் கொடுக்கும். ஏன் அப்படின்னா, பூமியில் இருக்கிற காலத்திலேயே பரலோகத்தினாலே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? முத்திரையிடப்பட்டிருக்கிறோம். இது உலகத்தானுக்கு தெரியாது, உலக மக்களுக்கு தெரியாது. தேவன் உன்னை நடத்துகிற பாதை அது வெகு ஆச்சரியமான பாதை, வெகு ஆச்சரியமான பாதை. உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் அது எப்படி, இது எப்படியா அப்படின்னா, அதுதான் ஆவியானவருடைய கிரியை. நீ சும்மா இருங்க, கர்த்தர் உன்னை நடத்துகிற பாதை ஆச்சரியமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இவைகளை எல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது, நம்ம செய்திருவோம், ஞானசானம் எடுத்துருவோம், பாவங்கள் அறிக்கை செய்திருவோம், ஆவியில் நிரம்பன்னு சொன்னால் துள்ளி மறைஞ்சிருவோம், எல்லாம் பண்ணிடுவோம்.
பண்ண முடியாத செய்யாத ஒரு பகுதி எதுன்னா ஜீவியத்தை மட்டும் மாற்ற மாட்டான். அதுதான் பிரச்சனையே. வேதம் சொல்லுகிற இடம் இந்த இடம் தான். உன் வாழ்க்கையை மாற்று. நீ செய்ய வேண்டியது உன்னுடைய வாழ்க்கையை மாற்று. அந்த வாழ்க்கையை மாற்றிட்டம்னா நீ புதிய மனுஷனாகிட்டா ஆவியான் உன்னை கரங்களில் எடுத்து உன்னை வழிநடத்துகிற விதம் இருக்கே அது மகாச்சரியமாக இருக்கும். மகாச்சரியம். உன்னுடைய சிந்தைக்கு எட்டாத அநேகம் காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதை நீங்கள் காண முடியும். ஹல்லேலூயா. தேவன் நம்மை நடத்துகிற அந்த பாதைகளில் அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் காண முடியும். அநேகருடைய வாழ்க்கையில் ஜபங்கள் தடைபட்டு ஆசீர்வாதங்கள் தடைபட்டு கிடக்கிற இடங்கள், அந்த இடங்களெல்லாம் நீங்கள் புரியும், உங்களுக்கு புரியும். ஆனால் தடையை உடைக்கிறது எப்படிங்க? இப்போ யாரில்லாமல் ஜபம், ஒரு விதமான ஜபம் வந்திருக்கு. கட்டுகளை உடைக்கும் ஜபம், கட்டு அவிழ்க்கும் ஜபம். சிரிப்பாக வரும். இது இந்த ஒன்றும் தெரியாத முட்டாள்களை எல்லாம் நடத்துகிறதுக்கு கொஞ்சம் காமெடிகள் இறங்கியிருக்காங்க. கட்டுகளை அவிழ்க்கும் ஜபம், கட்டுகளை உடைக்கும் ஜபம், இப்படியெல்லாம் கிடையாதுங்க. நீ பரிசுத்தவானா இருந்தா உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. அவ்வளவுதான். உன்னை சுற்றிலும் ஆவியானவர் செயல்படுவார். ஹல்லேலூயா. உன்னை ஆடையாக கர்த்தருனே உன்னை அலங்கரிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் உன்னோடு கூட இருப்பதை எப்படி உணர முடியும் அப்படின்னா இப்படிப்பட்ட அநேகம் காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். உன்னுடைய பேச்சில், உண்மை நடத்தையில், செய்கையில், எல்லாவற்றிலும் ஒரு தெளிவும் தரிசனமும் பார்வையும் அந்த ஆராதனையும் அந்த தேவனோடு நீ ஒன்றித்து ஆராதிக்கிற ஆராதனை இருக்குதே, இதுதான் உன்னுடைய அடையாளங்கள். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அல்லாமல் ஒரு ஒரு உலகத்தானுடைய ஒரு புஸ்தகம், அது வேற யாரும் அல்ல, சுகம் சிவம், சிவம் ஒரு ஒரு மனுஷனுடைய ஒரு ஆதர், ஒரு பெரிய ஆதர், சுகி சிவம், சுகி சிவம். அவருடைய புக்கில் நான் ஒரு சைடில் எழுதும்போது மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் வந்த உடனே இந்துக்கள் என்ன பண்ணுவாங்களாம், போட்டாய்க்கு பின்னால் ஒழிச்சுக்கிடுவாங்க, பூசைகள் தவம் அப்படின்னு ஒழிச்சுக்கிடுவாங்க. இல்லை தாயித்துக்கள், மந்திரங்கள், பூசா முறைகள், பூசாரிகள் இவங்கள்கிட்ட போய் ஒழிச்சு நிற்பாங்க. ஒழிச்சு நின்று சாமியே எங்களுக்கு உதவி செய்யணும்னு கேட்பாங்க. அது கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்கன்னா உபவாசம் ஜபமும் இதில் போய் ஒழிச்சு நிற்பாங்க. ஜபமும் உபவாசம், ஜபமும் உபவாசம், இதுக்கிடையில் காணிக்கை. இதில் தான் இவங்க இயேசு தெய்வத்தை தனக்கு வசப்படுத்துகிற ஒரு பகுதிகளாக பயன்படுகிறார்கள். இதுவல்ல, நீ கோயிலாக மாறினால் உனக்குள்ளே தெய்வம் குடியிருப்பதை நீ காண முடியும்னு அவர் எழுதுவார். நீ கோயிலாக மாறு. நீ இந்த பூசை முறைக்குள்ளேயும் படத்துக்குள்ளேயும் இந்த தவங்களுக்குள்ளேயும் நீ ஒழிச்சு நிற்காத. ஜபத்தில் போய் ஒழிச்சு நிற்காத. மக்கள் எல்லாம் அப்படி தானே நிற்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஜபம், எழுப்புதலுக்கு ஜபம், இதுக்கு ஜபம், செய்யது அத்தனையும் அட்டு ஒளியும் அயோக்கியத்தனம். ஏமா நான் இங்கே தான் சொல்லுகிறேன், ஜபம் நான் குறை சொல்லலை. ஜீவியம் மாறாமல் நீங்கள் தலைகீழானாலும் நடக்காதுங்க. ஜீவியம் மாறாம, ஜீவிதத்தின் அடித்தளம் மாறணும். இது அடித்தளம் மாறி நீ கோயிலாக மாறிவிட்டால் பரலோக தெய்வம் உனக்குள்ளே தெய்வமாக வந்து இறங்க ஆரம்பிப்பார். இதுதான் அந்த மனுஷன் எழுதுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அவர் ஹிந்து மனுஷன், அவர் அப்படி எழுதுகிறார். நீ இந்த மாதிரியெல்லாம் ஒழிச்சு நிற்காத, நீ பயப்படாத, நீ தீ கோயிலாக மாறு, உன்னுடைய வாழ்க்கை மாறட்டும். அதாவது அவனுக்கு ஸ்டைலில் அவன் எழுதுகிறான், நீ கோயிலாக மாறு அப்படின்னு அவனுக்கு ஸ்டைலில் அவன் எழுதுகிறான். வேதத்தின் அடிப்படையில் நான் சொல்லுவேன்னா, நீ ரட்சிக்கப்படு, பூரணமான ஒரு பரிசனாக நீ உன்னை மாற்று, நீ தெய்வம் உனக்குள்ளே வாசமாயிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வம் உனக்குள்ளே வாசமாயிட்டா உன்னை அறியாத அற்புதங்களும் அடையாளங்களும் தானாக நடக்க ஆரம்பிக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையினுடைய ரகசியம் இவ்வளவு தாங்க. நம் ஆவியானவரோடு நீங்கள் இணைந்து நடக்க கற்றுக்கொண்டீங்கன்னா நீ அறியாத பாதைகள் உங்களுக்கு திறப்பதை நீங்கள் காண முடியும். என் வாழ்க்கையில் எத்தனை காரியங்களோ நான் சொல்ல முடியும், எத்தனையோ காரியங்களை சொல்ல முடியும். நம்முடைய வாழ்க்கை முறைகள் அது. அடுத்த இன்னொரு பகுதிக்கு நான் வருகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 8:26 முதல், அப்போஸ்தலர் நடபடிகள் 8:26 முதல்,
ஒரு ஆள் கொஞ்சம் தொடங்கலாமா? கர்த்தனுடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாக போ அப்படின்னு ஆவியானவர் சொல்லுகிறார். பிலிப்பு விடத்தில் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், ஏப்பா நீ உட்கார்ந்துருக்காத, எழும்பி காசாவுக்கு போகிற பாதையில் அந்த வராந்தர பாதையில் நீ கொஞ்சம் போப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு அவனுக்கு தெரியாது. ஆவியானவர் அவனோடு சொல்லுகிறார், நீ போப்பா. இவன் போக ஆரம்பிக்கிறான். அங்கே யார் வருகிறா அப்படின்னா, அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது ரதத்தில் உட்கார்ந்து ஏசியா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்பு உடனே சொன்னான். அப்பொழுது பிலிப்பு ஓடிப்போய் சேர்ந்து கொள்ள ஊழியம் ஆரம்பமாகிறது. இப்போ ஒரு மனுஷனுக்கு சுவிசேஷம் சொல்லுவதற்கு ஆவியானவர் பிலிப்புவை பயன்படுத்துகிறார். இவனுக்கு தெரியாது அங்கே யார் என்னது எது எப்படி யார் வாரா அதெல்லாம் இவனுக்கு தெரியாது. ஆனால் ஆவியானவர் இவனோடு இருந்து இவனோடு பேசுகிறார், ஏப்பா நீ இப்படி போப்பா இப்படி போப்பா, அங்கே அவன் உருதம் வருகிறான், நீ அவனோட சுவிசேஷம் சொல்லு அப்படின்னு ஆவியானவர் அவனை நடத்த ஆரம்பிக்கிறார். புரியுதா? நம் ஆவியானவருக்குள் உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படுமானா, கட்டப்படுமானா புதிய புதிய பாதைகளும் புதிய புதிய அனுபவங்களையும் நீங்கள் கண்டுகொள்ள முடியும். அல்லேலூயா. அதான் ஆவியானவர். ஆவியானவர் நமக்கு எதற்கு? உங்களை ஆச்சரியமான பாதைக்குள்ளே உங்களை வடிவம் கொடுத்து வளர்த்தி எடுப்பதற்கு யார் தேவை? ஆவியானவர் தேவை. ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதே வசனத்தை இப்போ இதில் நிறுத்திட்டு இனி கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் கொஞ்சம் பின்னால் வருகிறேன். இன்றைக்கு திருச்சபைகள் ஆவியானவரை எப்படி பயன்படுத்துகிறது, எதுக்கு பயன்படுத்துகிறது? இப்போ புரியுது, உங்களுக்கு ஓரளவுக்கு அறிவு இருந்தால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்றைய கால திருச்சபைகள் இல்லை திருச்சபை மக்கள் ஆவியானவரை எப்படி பயன்படுத்துகிறாங்க? இவ்வளவு நமக்கு ஆவியானவரை பற்றி தெளிவே இல்லைன்னா எப்படி ஆவியானவரோடு நீங்கள் பேச முடியும், பழக முடியும், நடக்க முடியும், பயன்படுத்தப்பட முடியும்? நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஆகவே தான் இந்த நாட்களில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் பழையவைகள் இந்த பாரம்பரியங்களை எல்லாம் விட்டுட்டு நீங்கள் தெளிவாக தேவனோடு நடக்கவும் தேவனோடு பேசுவதற்கும் தேவன் உங்களை பயன்படுத்துவதற்கும் நீங்கள் யாரோடு சேர்ந்திருக்கணும்? ஆவியானவர். ஆவியான இதற்குத்தான் உங்களுக்கு ஆவியானவர். நான் போகிறேன், நான் போனேனே ஆனால் தேற்றரவாளனை உங்களிடத்தில் அனுப்புவேன். இப்போ கிறிஸ்து தன்னுடைய பணியை முடித்துவிட்டு பரலோகத்தில் உட்கார்ந்து விட்டார். இப்போ திருச்சபையை வழிநடத்துவது யாருடைய வேலை? ஆவியானவருடைய வேலை. ஆவியானவர் திருச்சபை எதற்கு நடத்தணும்? தேவனுக்கு பிரியமான கன்னிகைகள் உருவாக்கப்படுவதற்கு திருச்சபைகளை நடத்தணும். அதுக்கு ஆலோசனை கொடுக்கணும், அதற்கு அற்புதங்களை செய்யணும், அவங்களை புதிய சிருஷ்டியாக கன்னிகைகளாக வடிவம் கொடுத்து உருவாக்கணும். இதற்கு இன்றைக்கு திருச்சபைக்கு இன்றைக்கு தேவனால் அனுப்பப்பட்டது யார்? பரிசுத்த ஆவியானவர். இந்த திருச்சபைக்கு என்னைக்கு முடிவுக்கு வரும்? இன்றைக்கு ஆவியானவர் திருச்சபையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறாரோ அன்றைக்கு திருச்சபைக்கு என்ன வரும்? ஒரு முடிவு வரும், அது எடுத்துக்கொள்ளப்படும். திருச்சபை விட்டு ஆவியானவர் எடுத்துக்கொள்ளுகிறார். அடுத்தது இந்த உலகத்தை யார் வழி ஆட்சி செய்ய போறா? அந்தி கிறிஸ்துவ ஆட்சி செய்ய போறா. தடை செய்கிறவன் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. தடை செய்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்படி திருச்சபை ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் இந்த திருச்சபை இந்த பூமியிலே நடை இருக்கிற நாள் வரையிலும் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆதிக்கம் வராதபடி தடை செய்கிறவர் யாரு? பரிசுத்தாவியானவர். அப்படின்னா பரிசுத்தாவியானவர் இல்லாம திருச்சபையில் ஒரு இன்னொரு வழி நமக்கு கிடையவே கிடையாது, கிடையாது. ஆவியானவரோடு இணைந்து நடப்பதை தவிர
நமக்கு இன்னொரு பாதை கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் ஆவியானவரோடு இணைந்து நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். நான் திருப்பியும் சொல்லுகிறேன், உணர்ச்சி வசப்பட்டு காட்டுக்கத்தல் கத்துவதல்ல ஆவியானவர். அதான் நம்மளை யாருக்கும் பிடிக்கல, அதுவல்ல ஆவியானவர். ஆவியானவர் என்பவர் நம்மோடு கூட இருக்கிற தேற்றரவாளர், அவர் ஆலோசனை கத்தர். இதுவே வழி, இதிலே நடவுன்னு சொல்லுகிற ஆலோசனை தருகிறவர். ரெண்டாவது, பாவத்தை குறித்தும். யாருடைய பாவத்தை? நம்முடைய பாவத்தை குறித்து என்னட்டே ஆவியானவர்னு செய்வார், பேசுவார். உங்களிடத்தில் இருக்கிற ஆவியானவர் பேசுகிறாரா? செய்யுது, அத்தனையும் போய்கிறதாம். ஆனால் உங்கள் ஆவியானவர் உங்கள்கிட்ட பேச மாட்டேங்கிறாரே. உங்களுக்குள்ளே யார் இருக்குன்னு கொஞ்சம் மார்க்கு போட்டு பாருங்களேன். உங்களிடத்தில் ஆவியானவர் இருந்தால் உங்களுடைய பாவத்தை குறித்தும், நீங்கள் நடக்க வேண்டிய பாதையை குறித்தும் உங்களிடத்தில் சாதகமாய் பேசுவார். சரியா? எப்படி பேசுவாரா? கண்டித்து உணர்த்துவார். உங்களை கண்டித்து நடத்துகிறவர் உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர். ஏன் உங்களை கண்டித்து நடத்துகிறார்? நீங்கள் தேவனுக்கென்று தெளிவான கன்னிகைகளாக உருவாக்க வேண்டிய பணி யாருடைய பணி? அவருடைய பணி. நம்ம வீட்டு பிள்ளைகளை கண்டிக்காமல் வளர்த்தினா தவறு யாருடையது? பெற்றோருடையது. இன்னைக்கு பிள்ளைகள் நாசமாக போகுதுன்னா பாதி பெற்றோருடைய கடமைகள். பெற்றோர் தான் உத்தரவாதம். அதுவும் ஒரு மூணு முட்டம் கருதான பிறகாக்கும் பிள்ளைகளை திருத்துறதுக்கு போகிறதுக்கு. சின்ன பிராயத்திலே பிள்ளைகளை திருத்தி நடத்தணும். அப்போல்லாம் அவுத்து விட்ருவாங்க பிள்ளை இல்லையா, அவுத்து விட்ருவாங்க. அவுத்து விட்டு அது ஒரு மூணு முட்டம் கருதாகி அங்கே மூச்சு முட்டி வர நேரம், அதுக்கப்புறம் ஆகும், எனக்கு மோனுக்காக மோனுக்காக ஜோம் பண்ணுங்க, என் பிள்ளை இப்படி போகுது. அதுக்கப்புறம் ஜோம் பண்ணி எதுக்கு? அந்த விவரம் நமக்கு தெரியல, இன்னும் நமக்கு தெரியல. புரியுது இல்லையா? அதே நேரம் பரிசுத்தாவியானவரோடு இணைந்து நடப்பது இதே போன்றது. எப்படி குடும்பத்தில் ஒரு பிள்ளையை பெற்றோர்கள் நடத்துகிறார்களோ அதே போல நம்மோடு இருந்து நடத்துகிற ஆதிப்ப தகப்பனாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மை தெளிவான பிள்ளையாக வடிவம் கொடுத்து வளர்த்துவதற்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. ஆபத்து வரும்போது ஆபத்துக்கு நம்மளை அனுமதிக்க மாட்டார். பாதை தவறுகிற போது பார்த்து ரசிக்க மாட்டார். உன்னை கண்டித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா. அந்த ஆலோசனை உங்களிடத்தில் ஆவியானவர் சொல்லி நீங்கள் அடிக்கடி உங்களுடைய வாழ்க்கை மாற்றி அமைக்கப்படுமானால் புரிந்து கொள்ளுங்கள், நான் ஆவியானவரோடு இருக்கிறேன் என்று. இன்னும் பாவத்திலேயே நீங்கள் வாழுகிறீங்க, ஆனால் உங்களுக்கு அதுவும் தெரியாதே. நம்ம செய்யறதெல்லாம் அயோக்கியத்தனம்னு அந்த எண்ணம் கூட நமக்கு வரலன்னா உங்களிடத்தில் யார் இல்லை? பரிசுத்த ஆவியானவர். ஸ்தோத்திரம். எனக்கு சொல்லுறதுக்கு கஷ்டமாக இருக்கு. உண்மையிலேயே நான் வேதனையோடு சொல்லுகிறேன், என்னுடைய திருச்சபைகள் சீரழிவதற்கு நாம் பரிசுத்த ஆவியானவரை தெளிவாக கற்றுக்கொள்ளாததும் அவரை சரியாக அவரோடு வாழாததும் தான் காரணம். அதுதான் காரணம். அவரை ஆசீர்வாத பொருளாக மாற்றிவிட்டோம். கையை ஆட்டுனா ஆவியானவர், கையை தூக்குனா ரஜிப்பு அப்படின்னே சபையை கொண்டு போயிட்டாங்க, மேய்ச்சிட்டாங்க. அதான் மக்களுக்கும் திருப்தியாக இருக்குது, மக்கள் எல்லாருக்கும் அதான் சந்தோஷம். கண்டிச்சு சொன்னால் மக்களுக்கு பிடிக்காது, பிடிக்காது. அது ஆமாம், அது உண்மைதான். உண்மையிலே சொல்லுகிறேன், ஆவியானவரை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், ஆவியானவரோடு வாழ்ந்து பாருங்கள், உங்கள் ஜெபம் மாறும். நீங்கள் ஆவியானவரை முகமுகமாக உங்களால் ஆவியிலே தரிசித்து நீங்கள் அவரோடு பேச முடியும். வாயில் வந்தபடியெல்லாம் பேச முடியாதுங்க. வாயில் வந்தபடியெல்லாம் பேசுகிறதுக்கு பந்தயவசுக்காரங்க படித்து கொடுத்துட்டாங்க ஜபம் இன்னும் பேரில். ஐயா, வாயில் வந்தபடியெல்லாம் நீங்கள் பேச வேண்டாம். பேசுறது இன்னதுன்னே அளவு இருக்குது. ஜபத்துக்கும் பேசுகிறதுக்கு வார்த்தைக்கும் அளவு இருக்குங்க. நீங்கள் கேட்பதுக்கு முன்னாலே தேவனுக்கு தெரியும் என்னெல்லாம் வேணும்னு. அதனால் வர்ணனைகள் ஒன்றும் வேண்டாம். நீங்கள் ஆவியானவரோடு இருந்து பாருங்கள், உண்மையிலேயே தேவன் உங்களை நடத்துகிற பாதை புதிதாக இருக்கும். புதிய புதிய அனுபவங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் மிக ரத்தின சுருக்கமாய் ஆசீர்வாத பாதையை குறித்த ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் நினைப்பூட்டி இந்த வேத பாடத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். எபிரேயர்களுக்கு எழுதின நிருபம் 2 அதிகாரம்
எபிரேயர் 2:4. எல்லாரும் அந்த வசனத்தை கொஞ்சம் எடுங்க. நம் அடிக்கடி வாசிக்கிற வசனம், நம்முடைய ஆசீர்வாதங்களினுடைய சூத்திரம் என்ன? பழைய காலம் இந்த காலத்தில் என்ன வார்த்தை சொல்லாங்கன்னு தெரியாது. நாம் படித்த காலத்தில எல்லாம் கணக்குக்கு சூத்திரம் சொல்லி தருவாங்க, ஃபார்முலா. ஆங்கிலத்தில் ஃபார்முலான்னு சொல்லுவோம், தமிழில் சூத்திரம்னு சொல்லுவாங்க. அதான் அடித்தளம், அதான் ரகசியம். அந்த ஃபார்முலா தான் இப்போ நான் உங்களை ஆசீர்வாத ஃபார்முலா என்ன, வேதாகமத்தின் ஆசீர்வாத ரகசியம்னா என்ன அப்படின்னா, வேறு எங்கேயும் நீங்கள் பார்க்க வேண்டாம், ஒரு இடத்துலையும் நீங்கள் பார்க்க வேண்டாம். நிறைய எழுதியிருக்கு, வாக்கு தத்தம் எழுதியிருக்கு, வருஷம் ஒரு வாக்கு தத்தம். கண்ணை மூடி வச்சுக்கிட்டு திறந்துட்டு அந்த நேரம் கண்ணுக்கு தெரிய வசன வாக்கு தத்தம் என்னெல்லாமோ மேஜிக் வேலையெல்லாம் காட்டுக்கிறாங்க. வாக்கு தத்தம் வாக்கு தத்தம் என்னெல்லாமோ சொல்லுக்கிறாங்க. இந்த மேஜிக் ஒன்றும் வேண்டாம் ஐயா. வாழ தெரியாதவனுக்கு தான் நாலு நட்சத்திரமோ ஜோசியன்கிட்ட போய் கேட்கறது. அவனு வாழ தெரியாதவன், எனக்கு என்றைக்கு நல்ல காலம் வரும்னு. அவனுக்கே வாழ தெரியாது, அவனுக்கு நல்ல காலம் சொல்லி கொடுக்குறவன் ஜோசியன். ஜோசியனுக்கு நல்ல காலம் கிடையாது, அவன் சாவுகிற அவன் ஜோசியன் சொல்லி பழக்கியவன் தான். 2 எபிரேயர் 2:4. எல்லாரும் மடியில் வச்சு எல்லாரும் வசனம் எடுங்க. அடையாளங்கள் நானே சொல்லுங்கண்ணே, நீங்கள் வாசிக்கணும், நானே சொல்லு. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான சுவயன் சுவையை குறித்து அவர் கையில் தானே எல்லாம் இருக்கு. அவர் சோமனா எல்லாம் நடக்கும், அவர் சொல்லுதெல்லாம் தெய்வ வாக்கு. ஏமா உன்னுடைய ஆசீர்வாதங்கள் அத்தனையும் உன்னுடைய ரட்சிப்புக்குள் அடங்கி இருக்கு. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்றிருந்தா வரப்போகிற தண்டனைக்கு எப்படி? இப்படினா ரட்சிப்பினுடைய ஆழ அகல நீளம் என்ன? நீ ரட்சிக்கப்படாவிட்டால் உனக்கு தண்டனை காத்திருக்கிறது. நீ உண்மையான ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால் உனக்கு ஆசீர்வாத அற்புதங்களினாலும் அடையாளங்களும் பலவிதமான பரிசுத்தாவினுடைய வாக்கு தத்தங்களும் உனக்கு காத்திருக்கிறது. இப்ப ஆசீர்வாத வாழ்க்கைக்கு அடித்தளம் எது அப்படின்னா ரட்சிப்பின் அனுபவம். ரட்சிப்பின் அனுபவம் என்றால் நீ வேறு மனுஷனாக வாழும் அனுபவம், நீ தேவனோடு வாழும் அனுபவம், அதுதான் ரட்சிப்பு. இன்னைக்கு ஆவிக்குரிய திருச்சபை சொல்லுகிற ரட்சிப்பு அல்ல. ரட்சிப்பு என்பது நீ புதிய மனுஷனாக மாறுதல், புதிய சிருஷ்டியாக மாறுதல், பழைய ஜென்ம சுபாவங்கள் எல்லாம் உன்னை விட்டு மாறுதல். இன்னும் கொஞ்சம் கூட சொல்லப்போனா 1 பேதுரு 2:9 அந்தகாரத்திடத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைக்கப்பட்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமாக கர்த்தர்மை வடிவம் கொடுத்தார். அந்த ரட்சிப்பினுடைய மறுபெயர் என்ன? ரட்சிக்கப்படுதல் அப்படின்னா ஆச்சரியமான ஒளியினிடத்தில் உன்னை உட்கார வைத்து தேவன் நம்மை ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் கர்த்தர்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். ரட்சிக்கப்பட்டுவிட்டால் இவைகள் நடக்கிறது, அற்புதங்களும் அடையாளங்களும் பலவிதமான பலத்த செய்கைகளும் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு மாறாது. நீ தேவனுடைய மனுஷன், நீ தேவனுடைய பிள்ளை, நீ கால் வைக்கிற இடங்களிலே அற்புதங்கள் நடைபெறும், நீ வாழ்கிற வீட்டிலே அற்புதம் நடைபெறும், நீ முழங்கால் மடக்கிற இடத்துல அற்புதம் நடைபெறும். தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அந்த அடித்தள விசுவாசமும் தேவனோடு கூட இருக்கிற அந்த இணைப்பும் தான் உன் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற ஒரு ஒரு வடி, ஒரு ஒரு பெரிய ஒரு ஃபவுண்டேஷன், அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரம் தான் பேதுரு பவுல் சொல்லுகிறார்,
அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தேவன் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவினுடைய வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற நம்முடைய ரட்சிப்பை குறித்து யார் சாட்சி கொடுத்தா? தேவனே சாட்சி கொடுக்கிறார், தேவனே பிரசங்கம் பண்ணினார். நீ எல்லாம் ரட்சிக்கப்பட வேணும், நீங்க எல்லாம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யத்துக்காக உங்களை மாற்றுங்கள் என்று சொல்லி தேவனே நேரடியாக வந்து பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். தேவன் தாமே நேரடியாய் வந்து சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து, ரட்சிப்புக்கு ஆள எவ்வளவு தெரியாது. நரகத்திடத்திலிருந்து உன்னை பரலோகத்துக்கு கொண்டு வருவது அடிப்படை ரட்சிப்பின் அனுபவம். வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறணும். நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட வேணும் ஐயா, இல்லை உங்களுக்கு தண்டனை காத்திருக்கு. நீங்க தண்டிக்கப்படுகிறவர்கள், ஆனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானா ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே உங்களுக்கு நீங்க புதிய வடிவத்தை கொண்டு வாருங்கள். எப்படியும் வாழலாம் என்று இந்த பூமியில வாழாதிருங்கள், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஆலோசனை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம் வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறைதான் ரட்சிப்பின் அனுபவம். புரியுது இல்லையா, விளங்குது இல்லையா? அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதம் தேடி நீங்க எங்கேயும் ஓட வேண்டாம், உங்களுக்குள்ளே கர்த்தர் ஆசீர்வாதங்களை வைத்து வைத்திருக்கிறார். அது எப்போது வெளிப்படும் அப்படின்னா உன்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்திலும், உன்னுடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கிலும். ஹல்லேலூயா. நீ மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நீ பயப்பட மாட்டே, தேவரீர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த பாதை, எந்த சூழ்நிலை, எது வந்தாலும் சரி ஐயா, எது வந்தாலும் சரி, தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருப்பார் அப்படின்னா உன்னுடைய ரட்சிப்பின் அனுபவமும், உன்னோடு கூட இருக்கிற பரிசுத்தாவியானவருடைய வல்லமையும், இந்த இரண்டும் தான் நமக்கு மாறாத சுவிசேஷங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படை இவ்வளவு தான். இந்த அனுபவத்துக்கு தான் மிஷன் சபைகளிலிருந்து ஆவிக்குரிய திருச்சபைகள் ஒரு காலம் பிரிந்தது. ஆனால் அந்த அனுபவத்தை இந்த காலம் இந்த திருச்சபைகள் என்ன செய்து போச்சு, இழந்துட்டது, இல்லை முடிஞ்சு போச்சு. ஆனால் தேவனுடைய தரிசனத்தை பெற்ற நாம் அந்த அனுபவத்தை கண்டுகொள்ளும். நம்ம எல்லாரும் நம்முடைய திருச்சபை, முழு திருச்சபையும், மற்றவங்களை யாரையும் பாராதுங்க. நான் தான் அடிக்கடி நான் சொல்லுவேன், டிவியை பார்த்தா கெட்டு போவீங்க, உங்களுடைய சிந்தனை மாறிடும், உங்களை கெடுத்துட்டாங்க டிவி முழுசு, உங்களை கெடுத்துட்டது. புரியுது இல்லையா? மற்ற கிறிஸ்தவனை, மற்ற திருச்சபை கிறிஸ்தவனை பாராதுங்க, உங்களை அளவுகோல் போட்டு அளந்து பார்க்காதுங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனோடு வாழுங்கள். நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்பட வேண்டிய பிள்ளைகள். தேவன் நம்ம எங்கே வைக்கிறார்? அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியினால் நான் அவனை, எனக்கு என்ன உயர்ந்த அடைக்கத்தில் வையும்னு பேசி இங்கே சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அவரோடு வாழ்ந்தால் போதும், உங்களை தேவன் எங்கே கொண்டு உட்கார வைப்பார்? உயர்ந்த அடைக்கல. அது போய் சொல்லிக்கிட்டே இருக்க வேணாங்க, என்னை உயர்ந்த அடைக்கிறதுல வையும், என்னை காலை பாதுகாத்து கொள்ளும், கையை பாதுகாத்து கொள்ளும், தலையை பாதுகாத்து கொள்ளும், இது ஒன்று நீங்கள் சொல்ல வேண்டாம். தேவனே உங்களுடைய முழு, உங்கள் முழு குடும்பத்தையும் தேவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து பாதுகாக்கிறார். ஆமே. அந்த உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்பட வேண்டுமானால் உங்களுக்குள் காணப்பட வேண்டியது எது? ரட்சிப்பின் அனுபவமும் பரிசுத்தாவியினுடைய புதிதாக்குதலும். இந்த இரண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் தேவன் உங்களை, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக, அந்த வாஞ்சியாக இருந்தால் தான் எதெல்லாம் வைப்பீங்க, ரட்சிப்பின் அனுபவத்தையும் பரிசுத்தாவினுடைய புதிதாக்குதலுக்குள்ளும் ஒருவன் வர வேண்டுமானா அவனுக்குள் என்ன உண்டாகணும்? வாஞ்ச உண்டாகணும், ஆசை உண்டாகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இந்த மனுஷனாக மாறணும், நான் இப்படி என்னை வடிவம் கொடுக்கணும், நான் இப்படி என்னுடைய வாழ்க்கையை உருவாக்கணும் அப்படின்னு உங்களை நீங்கள் உருவாக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்குங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களை குறித்து ஒரு ஆசை உருவாகட்டும், நான் இப்படி வாழணும் அப்படின்னு நீங்கள் உங்களை ஆசை கொண்டு அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே, பரிசுத்தாவினுடைய அனுபவத்துக்குள்ளே உங்களுடைய வாருங்கள். உயர்ந்த அடைக்கலை உங்களுக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பலாமா சில நிமிடங்கள்? ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் எழும்பி
சில நிமிடங்கள் இந்த பரிசுத்தாவியானவரோடு நாம் சேர்ந்து நம்ம ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் 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 உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க. உணர்ச்சி வசப்பட்டு பாடாதிருங்க, ஆனால் ஆவியானவரோடு பாடுங்க. ஏன்னா நம்ம அப்படி தான் பிரயாசப்பட்டுட்டோம், அந்த அனுபவம் நமக்கு வேண்டாம். தியானித்து பாடுங்க, அந்த பாடலோடு உங்களை இணையுங்க. வாதறந்து பாடுங்க, சத்தம் உயர்த்தி பாடுங்க. ஏன்னா உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய மனநிலை சரியான ஒரு வடிவத்துக்கு வரும். நம்ம சிந்தனையெல்லாம் அந்த கொந்தளிக்கும் கடல் போல தான் இருக்கும். அந்த கடலுக்குள்ளே நீங்கள் சிந்தித்து அமைதியாக நிற்பீங்கன்னா ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு. நீங்கள் வாதறந்து பாடுங்க, கரங்களை தட்டி பாடுங்க, ரசித்து பாடுங்க, உங்களுடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்துங்க. ஆவியானோரோடு நீங்கள் இணைந்து கொள்ள முடியும்.